வணக்கம், இது காலத்தின் குரல். உள்ளாட்சி தேர்தலை தான் பேசப் போகிறோம். தேர்தலில் போட்டியிட தயார், தேர்தலை சந்திக்க தயார் என்று சொல்லிக்கொண்டே நீதிமன்றத்தை திமுக நாடுவது ஏன் என்பது முதல் கேள்வி. திமுகவுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த குழப்பத்தை இன்றைக்கு திருமாவளவன் வழக்கு தொடுத்திருக்கிறார், காங்கிரஸ் வழக்கு தொடுத்திருக்கிறது. இந்த குழப்பத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக் கொள்கிறாரா என்பது இன்னொரு வினா. கிராம சபை கூட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கிறார். இது எதனால்? விக்கிரவாண்டி நாங்குநேரி தேர்தலை புறக்கணித்த டிடிவி தினகரன் உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்குகிறார், அது யாருக்கான சவால்? விஜயகாந்த் கட்சி தொடங்குவதற்கு முன்னரே 2001 கட்சியை 2005 தொடங்கினால் 2001 தன் ரசிகர்கள் தேர்தலில் போட்டியிடுவதை அவர் ஊக்குவித்தார். அவ்வாறு வெற்றி பெற்ற 300 உள்ளாட்சி தலைவர்கள் பிரதிநிதிகளோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒரு பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருந்தது. அதற்கு பிறகு 2006 தேர்தலில் அபரிமிதமான உள்ளாட்சி பதவிகளை அவர் கட்சி கைப்பற்றியது, அரசியலில் கவனத்தை ஈர்த்தது, கட்சியை காலூன்ற வழிவகுத்தது. ரஜினிகாந்த் தன் பெயரையோ தன் படத்தையோ யாரும் போட்டு ஓட்டு கேட்கக்கூடாது என்று சொல்கிறார். ரசிகர்கள் உள்ளாட்சி தலைவர்களாக ஆக வேண்டும் என்று விஜயகாந்த் விரும்பினார், ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் அப்படி விரும்பவில்லையா? இதன் அர்த்தம் என்ன என்பதை விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு அஇஅதிமுகவின் வழக்கறிஞர் திரு பாபு முருகவேல், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சிஆர் சரஸ்வதி, மக்கள் நீதி மையத்தின் முரளி அப்பாஸ், எழுத்தாளர் ராம்கி, இவர்களோடு திமுகவின் தங்க தமிழ்ச்செல்வன், வணக்கம். நான் பாபு முருகவேல்கிட்டருந்து கேட்கணும், இந்த உங்களுக்கு கல அனுபவமும் உண்டு. உள்ளாட்சி தேர்தல் ஒரு கட்சிக்கு எவ்வளோ முக்கியமான ஒன்று, வளரும் கட்சியோ வளர்ந்த கட்சியோ அது வந்து முக்கியமான ஒன்று. இதில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்துட்டேன், 90% வந்துட்டேன், 95% வந்துட்டேன், அடுத்த முதலமைச்சருக்கான இலக்கு அற்புதம் நிகழும், அதிசயம் நிகழும் அப்படின்னு ஒரு புறத்தில் அந்த ஹைப் அது அவர் வருவதற்கான பீடிகையை தந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் தேர்தல்னு அறிவிக்கும்போது தாம் பேரையோ சின்ன கட்சி படத்தையோ யாரும் போட்டுறக்கூடாதுன்னு எச்சரிக்கிறார். கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்து ஒரு தேர்தலில் களம் கண்டுட்டு உள்ளாட்சி தேர்தலில் வேண்டாம், இது சரியாக நடக்காதுன்னு சொல்லிட்டு போகிறார், எதனால்? நீங்கள் நியாயமாக நடத்த மாட்டீங்கன்றதுனாலயா? இல்லை, அதை முற்றிலுமாக நான் மறுக்கிறேன். அதை காரணம், இது தேர்தலை பொறுத்தவரையில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்குன்னு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆணையம் தான் அந்த தேர்தலை நடத்துகிறதே தவிர அரசாங்கம் அந்த தேர்தலை நடத்துவதில்லை. அப்படி பார்க்கின்ற போது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தான் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த இருக்கிறது. முதலில் அந்த கேள்விக்கு என்னுடைய பதிலை தந்துவிட்டு, பிறகு ஒரு இயக்கத்திற்கு எவ்வாறு அடிப்படை தொண்டர்கள் அவசியமோ, ஒரு கிளைக்கழக செயலாளர்கள் எவ்வளவு முக்கியமோ, அதுபோலத்தான் ஒரு அரசியல் அமைப்புக்கு உள்ளாட்சி தேர்தல் என்பது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிகப்படியான ஒரு இயக்கத்தில் இருக்கின்ற போதுதான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி வீரியமாக இருக்கும். உள்ளாட்சி தேர்தல் தான் ஒரு இயக்கத்திற்கினுடைய பல்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா உள்ளாட்சி தேர்தல் தான் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படி இருக்கின்ற போது பொதுவாகவே ஒரு அரசியல் இயக்கம் என்பது தேர்தலை சந்திக்கக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, ஒரு தேர்தலை புறந்தள்ளுகிற, ஒரு தேர்தலை புறக்கணிக்கிற ஒரு அரசியல் இயக்கம் நிச்சயமாக ஒரு வளருவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறு எந்த காலத்திலுமே இருக்காது. அப்படி இருக்கின்ற போது எங்க இலக்கு சட்டமன்ற தேர்தல் தான். அந்த அப்போ இப்போ வந்து பலத்தை காட்டி நீங்கள் ஏதாவது தகுதித்தம் செய்து இவருக்கு பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் நாங்கள் எங்கள் இலக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட், அந்த தேர்தல் வரட்டும், அப்போ எங்கள் பலத்தை காட்டுறோன்றது தான் கமல்ஹாசன் வெளிப்படையாக சொல்கிறதும் ரஜினிகாந்த் சொல்லாமல் விடுறதும். இது வந்து சிச்சி இந்த பழம் புளிக்குன்ற மாதிரி தான். அது ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடியதான் ஒரு முழுமையான ஒரு அரசியல் இயக்கமாக இருக்க முடியும். அப்படி பார்க்கின்ற போது ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிற திரு கமல்ஹாசன் அவர்கள், இயக்கத்தை ஆரம்பிக்க போகின்றேன் என்று சொல்லக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தேர்தலை ஒரு வெள்ளோட்டமாக அவர்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கூட அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மாறாக ஒரு பொதுவான ஒரு பழியை தூக்கி அரசாங்கத்தின் மீது வைத்துவிட்டு இந்த தேர்தல் நியாயமாக நடக்காது, அதனால் எங்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்குண்டான எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை முற்றிலுமாக நாம் புறந்தள்ள வேண்டும். காரணம், இந்த
பொதுவான ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இந்த தேர்தலை சந்திப்பதற்குண்டான முழு பலத்தையும் முழு உத்வேகத்தையும் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நபர்களுக்கு கொடுக்க வேண்டும். காரணம், இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த இயக்கத்திலே தங்களை அர்ப்பணிக்கின்ற போது அவர்களை தேர்தலை நோக்கித்தான் அவருடைய பணி இருக்க வேண்டுமே ஒழிய வெறும் தலைவருக்கு துதிபாடக்கூடிய ஒரு தொண்டர்களாக இருப்பதிலே அவர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கின்ற போது இந்த தேர்தலை இந்த இயக்கம் சந்திக்க வேண்டும். அது தாண்டி நமது தொலைக்காட்சியில் 2017 ஆண்டு இதே விவாதத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கின்றன என்று டிசம்பர் மாதத்தில் அறிவித்த போது அப்போது நானே சொன்னேன், நிச்சயமாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கத்தை ஆரம்பிப்பதற்குண்டான அரசியல் இயக்கத்தை ஆரம்பிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கிடையாது. என்னை பொறுத்தவரை மீண்டும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், அவர் அரசியல் இயக்கத்தை தொடங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கிடையாது, அவர் செய்யவும் மாட்டார். இது போன்று தான் நேற்று மாண்பு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதை போல 2021 இதே தான் சொல்வார், எங்களுடைய இயக்கம் வருகின்ற தேர்தலில் நாங்கள் சந்திப்போம். நீங்க ஒரு கனவு கோட்டையில் இருக்கீங்க, வரமாட்டாங்கன்னு அவங்க வந்து ஆயத்த பணிகள் எல்லாம் பிரமாதமா செஞ்சுட்டு திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போறாங்க. எப்படியா இருந்தாலும் பின்னாடி நடந்துட்டு இருக்கிற கல பணிகள், உள்ளாட்சி தேர்தல் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, வாக்களிக்கக்கூடியவர்கள் எஜமானர்கள் வாக்காளர்கள் தான். அந்த வாக்காளர்கள் தான் உங்களுக்கு முடிவு செய்ய வேண்டும், நீங்கள் தேவையா இல்லையா என்பதை வாக்காளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்களாக முடிவு செய்து கொண்டு இந்த தேர்தல் நமக்கு சாதகமாக இருக்காது, இந்த தேர்தலில் நாம் போட்டியிட்டால் மிகப்பெரிய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும், அப்படி புறக்கணிப்பது ஒரு நியாயமாக இருக்காது. ஒரு அரசியல் தலைவர் அரசியல் இயக்கங்களுக்கு சட்டமன்ற தேர்தலை அதிமுகவும் புறக்கணிச்சிருக்கு, சட்டமன்ற தேர்தலையே ஒரு ஒரு கட்டத்தில் புறக்கணிச்சிருக்காங்க. அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது அப்போது களம் சரியாக இல்லை என்கிற ஊராட்சி ஒன்றிய தலைவராக மாவட்ட கவுன்சிலராக வர்ற வாய்ப்பை ஏன் தவிர்க்கிறீங்க? கிராம சபா கூட்டத்தை போய் ஊர் ஊராக கூட்டிகிட்டு உள்ளாட்சியில் தான் கிராமராஜ்யம் இருக்குது, கிராமராஜ்யம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதுக்கு தேர்தல் நடக்கிறப்ப களத்திலே இல்லைன்னா என்ன சார் அர்த்தம்? இப்போ நடக்கப்படுறது ஒரு குறைப்பிரசவமான தேர்தல் தான் இது, ஒரு மொத்த தமிழகத்துக்குமான உள்ளாட்சி தேர்தல் நடத்தலைவங்க. அது மட்டும் இல்லாமல் நடத்தியிருந்த மாவட்ட ஒன்றிய அளவிலானது கூட 9 மாவட்டங்களுக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு. இந்த குறிப்பிட்ட பகுதியில் நடத்துகிற தேர்தலை பற்றி அப்புறம் பேசுவோம். முதல்ல மக்கள் நீதி கட்சி ஏன் தொடங்கப்பட்டதுங்க முக்கியமான நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அது வெறும் தலைவர் நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் ஆகிறதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல. இந்த அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் வரணும், அதிகார அரசியலே நாம் புது இயக்கம் கண்டு கைப்பற்றணுங்கிறது தான். அப்படி வரும்பொழுது எங்களோட குறிக்கோள்கள் 2021 தான், நாங்கள் 2021க்காக தான் வந்திருக்கிறோம். வந்த பொழுது நாங்கள் வந்து ஆரம்பிச்சு 15 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி 2021 தான் உங்களுக்கு இலக்கு. எதுக்கு டெல்லிக்கு எம்பி அனுப்பணும்னு ஒரு மொத்த ஒட்டுமொத்த பேர் சொன்னாரே, பொது தேர்தல் ஒட்டுமொத்த தேர்தல் எங்களை நாங்களே பலத்தை பரிசோதிக்கான ஒரு களமா தான் அதை பார்த்தோம். என்ன இப்ப 9 மாவட்டத்துல இல்லைன்னா என்ன, மீதி மாவட்டங்கள்ல நடக்குது இல்ல, உங்க பலம் என்னன்றத மீதி மாவட்டத்துல கண்டெஸ்ட் பண்ணா தெரிய போகுது. இப்ப தேவை பலத்தை பரிசோதிப்பதல்ல, அதாவது ஒரு உங்களை நம்பி வந்த திரு கமல்ஹாசனை நம்பி வந்த தொண்டர்கள் அந்த ஊர்ல வார்டு கவுன்சிலர் ஆக வேண்டாம். நம்பி வந்த தொண்டர்கள் வார்டு கவுன்சிலருக்காக வந்தவர்கள் அல்ல, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நடக்க போகிற தேர்தலுக்கும் நாங்கள் எதிர்பார்க்குற நோக்கத்துக்கும் இடையில் பெருத்த இடைவெளி இருக்கிறது. மொத்தத்தில் சொல்லப்போனால் நாங்கள் 2021 தயாராவதற்கான தேர்தல் 50 வாரங்கள் தான் இருக்குது. ஒரு நகரத்தில் 13% ஓட்டும், 50 பெருசு சார், ஒரு வருஷம் தான் இருக்கும், சின்னதாக இருக்கட்டும். 50 வாரங்கிறதா தான் எங்களுக்கு மனோபலத்துக்கு சௌரியமான விஷயம். அதாவது 50 வாரங்கள் கேள ஒரு நகரத்தில் 13% ஓட்டும், ஒரு ஊரில் 1% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இப்படி ஏற்ற இறக்கமான ஒரு தீர்ப்பை தமிழக மக்கள் கொடுத்த வரலாறே கிடையாது. அங்கே பரிசோதிக்கும் போது தான் எங்களுடைய கட்டமைப்பை நாங்கள் இன்னும் வலுப்படுத்த வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திப்பதற்கு நம்முடைய நிர்வாகி வழங்கையில் எங்களை கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னா உள்ளாட்சி தேர்தலை விட ஒரு வலுவான களம் எது? என்ன பண்ணாலும் பூத்தில் நம்ம கட்சிக்காரர் நிற்கனா ஓட்டு போடுறவனே பாதி பேர் போட மாட்டாங்க. என்ன எதற்கு அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட விலகாம செய்ய வேண்டியது தயாராகும் பொழுது உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டா
கையை மூடிட்டு இருக்கிறவர்களையும் ஏதோ கைக்குள்ள இருக்கு பலம் இருக்கு உள்ளாட்சி கைகளை வந்து விரிச்சு காட்டிட்டா ஒண்ணும் இல்ல. உள்ளாட்சி பலவீனம் வெளிப்பட்டுன்ற ஒரு அச்சத்துல தவிர்க்கிறீங்க. அழகா நியாயமா பேச போனது உள்ளாட்சி சொல்லக்கூடாது. குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு நடக்கின்ற உள்ளாட்சி சொல்லணும். நீங்க அறிவிக்கிறதும் அந்த குறைகளை தேடி பிடிச்சிட்டு போய் கோர்ட்டு நிக்கிறதுமா நடக்கிற நாடகம் கண்ணாமூச்சி நடத்த இன்னும் நடத்தாங்க. நாளை கூட கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நடக்க போகுதாங்க தெரியாத ஒரு தேர்தல் நாங்க நிக்கிறத பத்தி பேசுறீங்க. நாங்க வந்து ப்ராப்பரா பொறுப்பா இருக்கோம். இந்த தேர்தல வந்து நாங்க உங்களுக்கு ரோல் இல்லையா? நீங்க ப்ராப்பரா நடத்துங்கன்னு கேளுங்க. நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க. நீங்க உள்ளாட்சி உள்ளாட்சியில நல்லாட்சி தரணும், கிராம ராஜ்யம் ராம ராஜ்யம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஊர் ஊரா போய் கிராம சபை கூட்டத்தை அட்டன் பண்ணி உள்ளாட்சியும் சிறப்பா இருக்கணும்னா அங்க மாநில ஆட்சி கையில் இருக்கணும். உள்ளாட்சிக்கு இவங்க அதிகாரமே கொடுக்கல. இப்போ நியாயமா மாநில நீங்க ஆட்சிக்கு வந்து அதிகாரம் கொடுங்க சார். பட் உங்க நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து அதிகாரம் கொடுக்கும் போது இப்ப இருக்கிற நீங்க களத்தை விட்டுட்டு போனீங்கன்னா நிர்வாகிக்க முடியும் பெரிய விஷயங்கள். அவங்களுக்கு அதிகாரம் வேணும். அது கொடுக்கற தப்பு இல்லையே. களத்தை விட்டு ஏன் ஓடுறீங்க? களத்தை விட்டு ஓடுவதாக சொல்ல களத்தை வலுப்படுத்த நான் சொல்றேன். சி ஆர் சரஸ்வதி அவர்களை கேட்கணும். ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலை தவிர்த்தீங்க, இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு வர்றீங்க. உள்ளாட்சி தேர்தலில் வந்து அதிமுகவுக்கு டஃப் கொடுக்கணுன்ற நோக்கமா, இல்லை உள்ளாட்சி தேர்தலையும் புறக்கணிச்சா, பொது சின்னம் இல்லை வேற ஏதோ ஒன்று காரணம் சொல்லி புறக்கணிச்சா, இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் கட்சியில் பதவிக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க போயிடுவாங்க. தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக திரு தினகரன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார? இல்லை, சட்டமன்ற இடைத்தேர்தலில் அந்த வெள்ளூர் தேர்தலையும் நாங்கள் தெளிவாக சொன்னோம். எங்கள் பொதுச்செயலாளர் தினகரன் தெளிவாக சொன்னார். எப்படி சகோதரர் சொன்னாரோ தவிர்க்க முடியாத காரணத்தால் அம்மா காலத்திலும் திமுக காலம் தவிர்க்கப்பட்ட மாதிரி இந்த தடவை ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு சின்னம், அதாவது தொப்பி போய் குக்கர் வந்தது, குக்கர் போய் பரிசு பெட்டி வந்தது, மறுபடியும் போய் இன்னொரு சுயேட்சை சின்னத்தை வாங்க வேண்டாம் என்பதற்காக தான் நாம் வந்து பதிவுபட்ட பிறகு நிலையான சின்னம் கிடைத்த பிறகு நம்ம போட்டிடுவோம். ஆனால் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை எங்கள் அத்தனை தொண்டர்களும் எங்கள் தலைவரை பார்க்கும் போது கண்டிப்பாக நம்ம உள்ளாட்சியில் நிற்கணும். ஏன்னா உங்களுக்கு உள்ளாட்சியில் பார்த்தீங்கன்னா சின்னம் என்பதை விட அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் மிக முக்கியமான ஒரு எலெக்ஷன். ரெண்டாவது, நிறைய பேர் அதில் வந்து சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்க போகிறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இல்லாமல் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மூணு வருஷமா உள்ளாட்சி அமைப்புகள் இல்லை. இப்போ கஜா புயல் வந்தப்பெல்லாம் மக்கள் யார்கிட்ட போய் பேசுறதுனே தெரில. அது மிக முக்கியமான முதுகெலும்புன்னு நான் சொல்லுவேன். உள்ளாட்சி என்பது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு. அந்த தேர்தலை நாம் வந்து புறந்தள்ள வேண்டாம் என்பதனால. உள்ளாட்சி முதுகெலும்புன்னா ஒரு மாநில கட்சிக்கு, தேசிய கட்சி, காங்கிரஸோ பிஜேபியோ நாங்குநேரி தேர்தலில் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணல, விக்கிரவாண்டியை கண்டெஸ்ட் பண்ணலன்னா வேற. நீங்கள் வந்து ஒரிஜினலாக ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டியதே அமமுக தான். அதிமுகவினுடைய சின்னத்தை கைப்பற்றி ஒரிஜினல் அதிமுகவே நாங்க தான் சொல்றவங்க. ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த தேர்தலே வேணாம்னு ஒதுங்குறீங்க. அதான் சார் சொல்றோம். எதுக்கு சார் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு சின்னத்தோட நிப்பானே? ரெண்டாவது, அந்த ரெண்டு தேர்தல தமிழ்நாடு ஆட்சி மாற்றம் வந்துட போறதா? இல்ல பெரிய, நான் என்ன கேக்குறேன்னா, இந்த ரெண்டு தேர்தலையும் எப்படி இருந்தாலும் ஆட்சி பலம், அதிகார பலம் உள்ளவர்கள் உள்ளவர்கள் உள்ளாட்சி தேர்தல போட்டிட்டு ஆட்சி மாற்றம் வந்துட போறதா? உள்ளாட்சி முக்கியம் சார், கண்டிப்பா வரும். ஏன்னா எங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிறைய பேரை எம்எல்ஏ ஆக்கினவங்களா ஃபர்ஸ்ட் அவங்க உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சவங்களுக்கு அம்மா பிரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உள்ளாட்சி என்பது அங்க இருக்க மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது. இரண்டாவது, அதிமுக விரிக்கிற வலையில இவர் இது அப்பாஸ் சொல்றாரு, இது உள்ளாட்சி தேர்தலே இல்லை, இது நீங்க உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லக்கூடாது. நகர்ப்புறத்துக்கு தேர்தல் இல்லை, ஏற்கனவே 50% இல்லை தேர்தல் இல்லை. சென்னைக்கு தேர்தல் இல்லை, கோவைக்கு இல்லை, மதுரைக்கு இல்லை, பெருநகரங்கள் இல்லை, சிறுநகரங்கள் இல்லை, பேரூராட்சிகள் இல்லை, கிராமங்களில் நடக்கிற ஒரு தேர்தல், அதுவும் 32 மாவட்டத்துக்கும் இல்லை. பெரிய மாவட்டங்களை, வேலூரை, காஞ்சிபுரத்தை, திருநெல்வேலியை, விழுப்புரத்தை விட்டுட்டு நடக்கிற ஒரு தேர்தலில் எதுக்கு அமமுக கலந்துக்குது? அதிமுக நடத்துகிற ஒரு வான வேடிக்கையில் நீங்களும் கலந்துக்கிறீங்க. இந்த நாங்கள் வந்து மக்களை சந்திக்கணும்னு முடிவு பண்ணி எங்கள் தொண்டர்கள் கோரிக்கை ஏற்று நிற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் பொதுச்செயலாளர் இந்த கேள்வியை கேட்டாங்க, தேர்தல் ஆணையத்தை கேட்டோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த 9 மாவட்டங்கள் வரையறைப்படுத்தாமல் இப்போ நீங்கள் இந்த 32 மாவட்டத்தை நடத்துகிறீங்கல்ல, இப்ப இந்த ரிசல்ட் நீங்க சொல்ல முடியுமா? மத்த மாவட்ட தேர்தல் நடக்காம தேர்தல் தேதி அறிவிச்சிருங்க, எலெக்ஷன் முடிச்சுட்டு ரிசல்ட் வெளியிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்க போற தேர்தல் அதை எதிரொலிக்காதா? இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். நீ ஆளுங்கட்சி ஏன் இந்த குழப்பத்தை பண்றாங்க? அவசரமா ஏன் நீங்க வந்து அவசரமா மாவட்டத்தை பிரிச்சீங்க? அதுக்கே வர இது வரைக்கும் பண்ணல. அப்படி பண்ணலன்னும் போது இன்னும் ஒரு மாசம் நீங்க டைம் கேளுங்க, ஒட்டுமொத்தமா நடத்துங்க. அதைத்தான் இப்போ எதிர்கட்சிகள் கோர்ட்டுக்கு போறத வந்து நாங்க திமுக சப்போர்ட் பண்ணி பேசல.
அவங்க கேட்கறதுலயும் தப்பு இல்லை. அவங்க என்ன கேட்கறாங்க, இன்னும் 3 வருஷம் நடக்கல தேர்தல், 3 வருஷமே உள்ளாட்சி தேர்தல் நடக்கல, நீங்க இன்னும் 2 மாசம் எடுத்துக்கங்க, அந்த 9 புதிய மாவட்டங்களும் வரையறைப்படுத்துங்க, எது லேடிஸ் வார்டு எது வார்டு. எங்க கள்ளக்குறிச்சியில ஒரு வீடு பாதி வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கு, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு, ஒரு வீடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கு, அதை சரி பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா நடத்துங்க. அது வந்து அவங்க கோர்ட்டுக்கு இப்ப எதிர்கட்சிகள் தேர்தலே வேண்டாம், இல்ல இல்ல ஒரு மாவட்டத்தை பிரிச்சதே தேர்தல் நடத்த கூடாதுன்ற ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இப்ப திமுகவோ மற்ற கட்சிகள கோர்ட்டுக்கு போவது வந்து தேர்தல் நிறுத்தணுங்கிறதுக்காக அல்ல. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் முறைப்படி எல்லா தேர்தலையும் ஒரே நாள்ல நடத்துங்க. சரி, திமுக காங்கிரஸோ விசிகேவோ ஐயுஎம்எல்ஓ மற்ற கட்சிகளோ சுயேட்சைகள் கூட, சுயேட்சைன்றது தவறு, தனி நபர்கள் கூட இந்த டீலிமிடேஷன்ல பிரச்சனை இருக்கு, திரு சேக்கு தமிழரசன் மாதிரி இருக்கக்கூடியவங்களும் வழக்குக்கு போறாங்க, ஆம்ஸ்ட்ராங் மாதிரி இருக்கிறவங்க போய் வழக்கு தொடுக்கிறாங்க, எங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ல துணை மேயர்ல ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னு. அப்படி ஒவ்வொருத்தரும் இந்த தேர்தல் முறையாக நடக்கல, முறையாக நடத்துவதற்கு தான் வழக்கு தொடுக்கிறோம்னு வழக்கு தொடுக்கிறவங்க சொல்றாங்க. அமமுக அந்த ரூட்டை எடுக்கவே இல்லை. இது இது சார்ந்த வழக்குகளில் நீ அதிமுகவுக்கு எதிரான அந்த முயற்சிகள் இல்லை. எங்க தேர்தல் நடத்தினாலும் பரவாயில்ல, நாம கண்டெஸ்ட் பண்ணலாம். சார், நாங்கள் வழக்கு நாங்கள் எங்களுக்கு கருத்தை எங்களுக்கு போய்ச்சலாக சொன்னார் தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கணும். நாங்கள் அதுக்காக வழக்கு தொடர்க்கு தேர்தலில் நிற்காம இருக்கிறதுக்கு தயாராக இல்லை. நாங்கள் ஆண்டவன் புண்ணியத்தில் அம்மாவுடைய அருளாலே எங்களுக்கு அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக நாளைக்கு வந்து தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக தேர்தலை முதல் முதல் சந்திக்க போறோம். அங்கீகாரம் நீங்க வந்து வேணாம் சார், என்ன கேக்குறோம்னா, இதை பிரிப்பதன் மூலமாக அதிகார பலத்தை பயன்படுத்தி ஆட்சியை பயன்படுத்தி நிச்சயமா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க சார், கண்டிப்பா அது நடக்கும். அதனாலதான் எதிர்கட்சிகள் நீ கோர்ட்டுக்கு போறாங்க. நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சந்திப்பதில் தயாரா இருக்கோம் சார். சட்டத்தை மீறி நடத்த போறாங்க, அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, அக்யூஸ் பண்றீங்க அரசை பார்த்து, அதுக்கு பரிகாரத்தை இப்ப நீங்க வந்து களம் தெரியுது, கன்னிவெடி இருக்குன்னு தெரியுது, ஆனா நீங்க கால வைக்க தயாரா இருக்கோன்னு சொல்றீங்க. தேர்தலை பொறுத்தவரையில மக்களுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளை இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும், அதை பொறுத்தவரையில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூலமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில அவர்கள் வழக்கு சென்றிருப்பது மீண்டும் இது போன்ற உள் ஒதுக்கீடுகள் எல்லாம் முறையாக பின்பற்றப்படவில்லை, டீலிமிடேஷன் எல்லாம் வரைமுறைப்படுத்தவில்லை என்ற காரணத்தை கோர்ட் ஏத்துக்கிட்டு தானே. இப்ப முன்னாடி என்ன சொன்னீங்க, தேதி அறிவிச்ச உடனே தேர்தல் நிறுத்துறதுக்கு தான் போறாங்க, கோர்ட் அதை ஏத்துக்காது. நீங்க கோர்ட் என்ன சொல்லுச்சு, இல்ல அவங்க சொல்ற கோரிக்கையில நியாயம் இருக்கு, அந்த 9 மாவட்டத்துக்கு நீங்க டீலிமிடேஷன் பண்ணிட்டு வாங்க, 4 மாசத்துக்குள்ள அதை முடிங்கன்னு அரசுக்கு தானே உத்தரவு போட்டாங்க. வழக்கும் போது இருந்தேன், அதாவது நீதிமன்றம் 2 கேள்விகளை தான் எங்களை பார்த்து வைத்தது. ஒன்று, இந்த 9 மாவட்டங்களை தவிர்த்து நீங்கள் தேர்தல் நடத்துகிறீர்களா, மாறாக இந்த மாவட்டங்களை பிரித்ததற்குண்டான அரசாணையை திரும்ப பெறுகிறீர்களா என்ற கேள்வியை தான் எழுப்பாங்க. மாவட்டங்களை பிரித்த அரசாணை என்பது, மாவட்டங்களை பிரித்தது என்பதே அங்கு இருக்கக்கூடிய மக்களின் வசதிக்காக நெடுநாளைய கோரிக்கையை ஏற்றுத்தான் தமிழக அரசாங்கம் மாவட்டங்களை வரையறைப்படுத்தி 2 மாவட்டங்களை அறிவிச்சு தொடங்கியும் வச்சாச்சு. அதுதான் இப்போ எங்கிருந்து அந்த அரசாணையை திரும்ப அதை செய்ய முடியாது. அதனால தான் இந்த 9 மாவட்டங்களுக்கு பிறகு நாங்கள் தேர்தல் நடத்திக் கொள்கிறோம், மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்துவதற்குண்டான அனுமதியை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சாராம்சம் என்னவென்று சொன்னால், உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நீங்கள் தேர்தல் நடத்துவதற்குண்டான அந்த அறிவிப்பாணையை ரத்து செய்துவிட்டு புதிதாக ஒரு அறிவிப்பாணையை வழங்கி தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் அறிவிப்பாணையை ரத்து செய்யுங்கள் என்று சொல்கிறார்களே தவிர, இன்னென்ன தேதியில் தேர்தல் நடத்தக்கூடாது என்ற எந்த விதமான உத்தரவும் அந்த அறிவிப்பிலே கிடையாது, அந்த உத்தரவிலே கிடையாது. அதை வலியுறுத்தித்தான் தமிழக தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணைய அந்த இது ரத்து செய்துவிட்டு புதிதாக ஒரு தேர்தல் அறிவிப்பாணையை அதே தேர்தலில் நடத்து நோட்டிபிகேஷன் வித்ரா பண்ணிட்டு இன்னொரு நோட்டிபிகேஷன் அதே தேதியில் இன்னொரு நோட்டிபிகேஷன் போடுறாங்க, அவ்வளவுதான். இவங்க சங்க தமிழ் செல்வன் அவர்கள் தான் புரியாமல் திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக தேர்தலை சந்திப்பதற்கு திரு தங்க தமிழ் செல்வன் தேர்தலை சந்திப்பதற்கு அச்சப்பட்டு எப்படியாவது தேர்தலை நிறுத்திடணும் அப்படின்னு திமுக முயற்சிக்கிறது. அதற்காகத்தான் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை மீண்டும் மீண்டும் ஏறி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய புதன்கிழமை இதை விசாரிக்கிறப்ப உங்களுக்கு நீதிமன்றம் சரியான குட்டு வைக்கும் அப்படின்னு அதிமுக சொல்லுது. குணா சார், திமுகவுடைய தலைவர் அண்ணன் தளபதி அழகாக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன்
உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் அவசர கோலத்தில் தேதி அறிவிச்சது தவறு. நீதிமன்றம் என்ன சார் சொல்லிச்சு? நேற்று தான் சொல்லிச்சு நீங்கள் பண்ணது பூரா தப்பு, வரையறை இல்லை, பட்டியல் இனத்தவருக்கு ஒதுக்கீடு இல்லை, பெண்களுக்கு ஒதுக்கீடு இல்லை, இதெல்லாம் சரி பண்ணிட்டு சாவகாசமாக தேர்தல் நடத்துங்க, டைம் எடுத்துக்குங்க அப்படின்னு தானே சொல்லி இந்த நாள் தானே ஜட்ஜ்மெண்ட் சொல்லிச்சு. நேற்று அதே மாதிரி இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் கேட்டுக்கிட்டு மீண்டும் அதே தேதியில் தேர்தல் நடத்துவோம்னு சொன்னால் இது என்ன சார், இது எப்படி சார் மக்கள் ஏற்றுக்குருவாங்க? ஒரு ஜனநாயக நாட்டில் இது எப்படி சார் முறையாக இருக்கும்? இதுக்கு நாங்கள் பயந்து தேர்தல் பயந்து வந்து கோர்ட்டுக்கு போகலை. முறைப்படி வரையறை செய்த பின்பு தேர்தலை நடத்தினால் அந்த தேர்தலை சந்திக்க திமுக தயார். நாங்கள் பின்வாங்கலை, மீறி தேர்தல் நடத்தினாலும் சந்திக்க தயார்னு தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. முறைப்படி எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கட்டும். தேர்தலை நடக்க கூடாது, தேர்தலை ரத்து செய்யுங்க நீதிமன்றத்திடம் ஒரு கோரிக்கை. இன்னொரு பக்கத்தில் தேர்தலை மீறி நீ எங்க கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாம உச்ச நீதிமன்றம் வந்து தேர்தலை நடத்திக்கங்க அப்படின்னு சொன்னா அதை சந்திக்க தயார். இது வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு. தேர்தலை சந்திக்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருக்கிறது அப்படின்னு அதிமுக குற்றம் சாட்டுது. அது உண்மையும் கூட நான் சொல்ல முடியும். அதை சார் குணா சார், நீங்களும் அரசியல் விமர்ச்ச நிறைய டிபேட் வச்சுருக்கீங்க, தேர்தலை பார்த்துருக்கீங்க, எத்தனையோ தலைவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க, தேர்தல் நடத்தியிருக்காங்க. இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக அரசு எதுக்கு சார் இப்போ ஊராட்சிக்கு மட்டும் இந்த ரெண்டு கட்டமாக தேர்தல் நடத்தணும்? பயம் யாருக்கு? அதிமுகவுக்கா திமுகவுக்கா? அதிமுகவுக்கு பயம் இல்லைன்னு சொன்னால் வரையறை செஞ்சுட்டு ஒரே டைம் தமிழ்நாடு முழுக்க உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் சொன்னா நீங்க நடத்துக்க, அதுல தான் உங்களுக்கு பயமே இருக்கு. அந்த பயத்தின் காரணமாகத்தான் நீங்க தான் குழப்பறீங்களே தவிர நாங்க குழப்பல. முறைப்படி வரையறை செய்த பின்பு தேர்தலை நடத்தினால் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க திமுக தயார், நாங்க பின்வாங்கல. இதுதான் சார் எங்களுடைய கோட்பாடு. சார் ராம்கி, உங்க பார்வையில் என்ன? இது வந்து நம்ம நேரடியாக சொல்லலாம், இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ட்ராப். நீங்க சொன்ன மாதிரி அரசியல் வலை, இதுல வந்து எந்த கட்சி எல்லா கட்சியுமே இதை மாட்டிக்கிட்டு யாருக்கு விரிச்சிருக்காங்க இந்த வலையை? இது அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை தான், நம்ம யாரு விரிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம டிசம்பர் இறுதிக்குள்ள நம்ம வந்து தேர்தல் நடத்தி முடித்தே ஆக வேணும். அதுக்காக வந்து டிசம்பரை பார்த்துருச்சு கோர்ட்டு இல்ல இருந்த நம்ம இதை பண்ணலனா நமக்கான நிதியை வந்து இழக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தின் பேரில் நடத்தப்படுகிற ஒரு தேர்தல் சடங்கு. இதே கட்டாயத்தை வந்து 3 டிசம்பர் பார்த்துருச்சு இந்த மாநிலம். இல்ல இருந்தாலும் இது வந்து ஒரு அதிமுக வந்து தேர்தலை சந்திக்க ரெடின்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ளே ஒரு ரயக்கத்தோடு தான் செயல்படுறாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் திமுக வந்து கடந்த 3 ஆண்டுகளாகவே இது ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து நடந்து வருகிறது. திடீரென்று இப்போ வந்து ஒரு பின்வாங்குற ஒரு தயக்கம் போல் தெரிகிறது வந்து ஒரு ரொம்ப கண்கூட பார்க்க முடியுது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது இப்போ அந்த கமலுடைய சமீபத்தை அந்த அறிக்கையை பார்க்குறப்போ ரொம்ப பளிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இது வரைக்கும் அந்த ஒரு அறிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான அறிக்கைன்னு அதை நினைக்கிறேன். இரு கட்சிகள் எழுதி இயக்கும் அரசியல் நாடகத்தில் எந்த பாத்திரமும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். இது வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கு விடப்பட்ட ஒரு பெரிய ஒரு விமர்சன பார்வை, நல்ல ஸ்ட்ராங்கான விமர்சனம் சொல்றாரு. இதுதான் கலையா, மக்கள் உங்க ரெண்டு பேருக்கு தான் ஓட்டு போடுறாங்க, ஜெயிச்சா நீங்க ரெண்டு பேரும் தான் ஜெயிக்க போறீங்க, இதுல ஏன் நான் வரணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பலம் இல்லாம இந்த ரெண்டு பேருக்கு இடையிலான ஆட்டம் ரெண்டு பேருக்கு இடையில தான் இருக்கு. அந்த ஆட்டத்தை மாத்திரம் தான் நீங்க வர்றீங்க. அதான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு வந்து உங்க தோல்வியை ஒப்புக்கிட்டு போற மாதிரி இல்ல, களத்துக்கே வராம ஒதுங்கி போறதுன்னு பொருளா? இல்ல ரெண்டு பேருடைய இதை வந்து ஸ்ட்ராங்கா அம்பலப்படுத்திட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? ரெண்டு பேர் வந்து களத்தை நெருக்கடிச்சு ஒரு ஒரு டிராமா பண்ணும்போது புதுசா ஒரு ஆள் வந்து என்ன செய்ய முடியும்? மாற்றங்கள் விஜயகாந்த் பண்ணிருக்காரு. விஜயகாந்த் வந்து 15% மேல தீபம் சின்னத்தில் எடுத்திருக்காரு சார். 2006 நீங்க சொன்னீங்க, 2001 தேர்தலே நீங்க சொன்னீங்க 300 பேர் வந்து விஜயகாந்த் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அது வந்து அவருடைய கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றமாக இருந்த போது ஒரு நகராட்சி தலைவர் வரலையும் அவங்க ஜெயிச்சாங்க. அந்த ரசிகர்கள் வந்து அதுக்கான எந்த டைரக்ஷன்ஸும் விஜயகாந்த் இருந்து வரல. விஜயகாந்தோடைய முகமாக விஜயகாந்த் பிரதிநிதியாக அவர்கள் இன்று ஜெயிக்கவில்லை. அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளர்கள் ரஜினிகாந்த், முதலமைச்சர் வேட்பாளர் கமல்ஹாசனும், முதலமைச்சர் வேட்பாளர்
ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்சி தொடங்கிட்டாரு, தேர்தலில் பதிவு பண்ணி வந்தாச்சு. அவர் இன்னொருத்தர் வந்து ஆறு மாதம், தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் பிரவேசம் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டார், இந்த ரெண்டு உள்ளாட்சி தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது, நாடாளுமன்ற தேர்தல் தான் ஏதாவது கூட்டணி பக்கம் போயாகணும். ஏன் உள்ளாட்சி தேர்தலில் தனியாக, சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கு தெம்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு உள்ளாட்சி தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியாதா? இல்லை, உள்ளாட்சி ஒரு புதுசாக உண்மைதான் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் அப்படி இருந்தது. இப்போ நீங்கள் நடக்கிறத உள்ளாட்சி தேர்தல் நீங்களாக வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் தமிழ் அரசியல் வரலாற்று நம்ம இப்படி ஒரு உள்ளாட்சி தேர்தல் பார்த்ததே இல்லை. ரெண்டு கட்டமாக பிரித்து நகராட்சி மாநகராட்சியில் கிடையாது, ஊரக பகுதிகளுக்கு மட்டும்தான் தேர்தல் நடத்த போகிறோம் இப்படி இப்படி சொல்லும்போது கலா யதார்த்தம் நம்ம வந்து வெளிப்படையாகவே பேசுவோம். கலா யதார்த்தத்தில் என்ன நடக்குதுன்னா, அங்கே எம்ஜிஆர் இருக்கும்போது நடந்த உள்ளாட்சி தேர்தல் இல்லையா, அதுக்கு இதுக்கும் சார் மெட்ராஸை விட்டுட்டு சென்னையை விட்டுட்டு தான் ஊரக பகுதிகளுக்கு நடத்தினாங்க. இங்கே வரைக்கும் 2011 சென்னையில் நடந்த சைதாப்பேட்டில் நடந்தபோது பூத் கேப்சரிங் நடந்தது. அது அப்ப திமுக அதிமுக இரண்டு பலமாக இருந்த பூத் கேப்சரிங் வந்து நடந்ததே இல்லையா சார்? இல்ல, போலியோ இது இப்போ வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிறைய நடக்கும் சார். மக்கள் செல்வாக்கோடு நீங்க வர்றீங்க அப்படினா, ஒரு வார்டு கவுன்சிலரா ஒருத்தர் வந்து இப்போ கமுதியில ஒரு வார்டு கவுன்சிலருக்கு ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்றாருன்னா, அவருக்கு அந்த ஓட்டு அந்த அந்த பூத்ல யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். எம்பி எலெக்ஷன்ல கூட தான் தெரியாது. நகரத்துல சின்ன கிராமங்கள்ல யார் கண்டெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும் அந்த மக்கள் யாரு, வாக்காளர்கள் யாருன்னு. அவங்களால செல்வாக்கு இருந்தால் இந்த தேர்தல் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு, இதுல அடிச்சாடுவோம். இல்லை, அது அப்படி அப்படி நடக்க முடியாது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் எடுத்து ரஜினிக்கு ஒரு பெரிய தொலைநோக்குப்பாக இருந்தது. கமல் இதை அடிபட்டு அனுபவப்பட்டு கத்துக்கிட்டார் அப்படின்னு தான் அடிபட்டாரு. இந்த ஒரு எலெக்ஷன் நின்று அதில் வந்து அது ஒரு கணிசமான ஓட் பேங்க் எடுத்தாலும் அது ஒரு தோல்வி தான். அது அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டார், உண்மை வந்து நம்ம போனால் உண்மை வந்து நம்ம வலுப்படுத்திட்டு தான் போகணுங்கிற மாதிரியான ஒரு பாடத்தை கமல் கற்றுக்கொண்டு நடந்தது. உள்ளாட்சி அடிபட்டார், ஒருத்தர் ஒருத்தர் அடிபட்டு ஓடிட்டாரு, இன்னொருத்தர் குறிப்பிடும்படியா மக்களுக்கு நேரடியாக வாய்ப்பு இடமா இருந்தாலும் அதற்கான தேர்தல் அமைக்கப்படவில்லை. அந்த சிந்தனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தல் மீண்டும் சொல்றேன், குறைப்பிரசவம். ரெண்டு கட்சியும், அது திரு ரஜினிகாந்த் திரு கமல்ஹாசன், ரெண்டு பேருமே ராஜதந்திரமா என்ன நடக்க போகுதுன்னு உணர்ந்து ஏற்கனவே பெற்ற படிப்பினையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துட்டு ஒதுங்குறாங்க. அது வந்து ஒரு சரியான நகர்வு அப்படின்றது பத்திரிகையாளர் ராம்கியோட பார்வை. அதிமுக திமுகவோட ஆட்டம் தெரியாம அமமுக வந்து ஆழம் தெரியாம காலை விட போதா? அண்ணா திமுகவுக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தெரியாதா? 34 வருஷம் அம்மா கூட இருந்து அம்மா கூட வாழ்ந்து அண்ணா திமுக உருவாக்கியவர்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் அது அவங்களுடைய விருப்பம் சார். ஒவ்வொரு இயக்கமும் அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, அதிமுக உருவாக்கியவர்கள் தலைவர் உருவாக்கிய பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் யார் உருவாக்கி விட்டவங்க? இன்னைக்கு இருந்தவங்க யாரு? இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கவர் யாரால் ஆக்கப்பட்டவர்? இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கவர் யாரால் அழைத்து வரப்பட்டவர்? அந்த வரலாறுலாம் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அவங்க கட்சி என்பது அவங்களுடைய முடிவு. அது திரு கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய முடிவை சொல்றார், திரு ரஜினிகாந்த் அவரோட முடிவை சொல்றார். அதுக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்றம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, அது தேவையும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இதே எங்களை பொதுச்செயலாளர் சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் கூட சொன்னார், நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போகிறான்னு கூட கேட்டீங்க. நாங்கள் அன்றைக்கி வந்து அமைப்பாக தான் இருந்தோம், ஸ்டேட் ரெகக்னேஷன் எங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் சொன்னார், நாங்கள் வந்து ஒரு அமைப்பாக இருந்துட்டு வி கான் கோ டு த கோர்ட். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் நிற்க வேண்டும் என்பதை எங்கள் தொண்டர்கள் தீவிரமாக இருந்தாங்க. எங்கள் பொதுச்செயலாளர் டிடி தினகரன் எங்கே போனாலும் நம்ம கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க வேண்டும் அதான் சொன்னார். ஒருவேளை எங்களுக்கு பதிவு இல்லை சார், குணா சார், பதிவு கிடைக்கலனாலும் நாங்கள் சுயேட்சை அனுப்போம் என்பதையும் மாண்பு டிடி தினகரன் பேட்டியில் சொன்னார். அந்த முடிவோடு தான் நீங்கள் களத்தில் நிற்கிறோம் ராம்கி. அதாவது உள்ளாட்சி தேர்தலில் வந்து போட்டியிடுறதுக்கு ஏன் ஒதுங்குறாருன்னு கமல்ஹாசன் வெளியிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு காரணம் சொல்கிறாரு அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. போன மக்களவை தேர்தலில் ரெண்டு பேருக்கு படிப்பினை கிடைச்சிது. அதாவது எதிர்கட்சி அமோக வெற்றி பெற்றுச்சு, ஆளுங்கட்சி படுதோல்வியை சந்திச்சது. ஆனால் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்த கட்சிகள் ரொம்ப டிஸ்டன்ட் தேர்ட், டிஸ்டன்ட் ஃபோர்த். முதல் கட்சி ரெண்டு கட்சிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி அடிபட்ட கட்சியில் ஒன்று திரு டிடிவி தினகரன் கட்சி, இன்னொன்று கமல்ஹாசன் கட்சி. அடிபட்ட கட்சியில் ஒன்று எழுந்து வந்து எங்கள் பலத்தை மீண்டும் நாங்கள் வந்து பரிசோதிக்க பார்க்குறோம், எங்கள் தொண்டர்களை நாங்கள் டிசப்பாயின் பண்ண விரும்பலை அப்படின்னு திரு தினகரன் முன்வரார். ஆனால் திரு கமல்ஹாசன் பாபு முருகல் வார்த்தைகளில் சொல்கிறதுனா சீச்சி இந்த பழம் பொழிக்கும் அப்படின்னு ஒதுங்குற மாதிரி இருக்குது. இல்லை, நம்ம வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் போஸ்ட் அனலைசிஸ் பண்ணும்போதே நான் ஒரு விஷயம்னா, மாற்றங்களுக்கான நேரம் இது இல்லை, குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஆண்டு ஆளாக ஆகும்னு சொன்னேன்.
ஸோ இப்போ வந்து இவங்க வந்து கமல் வந்திருந்தாலும் தினகரன் வந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை, கணிசமான வெற்றியை வந்து பஞ்சாயத்து தேர்தலில் பெற முடியாது. இதுதான் கலம் யதார்த்தம், நிதர்சனம். இதுதான் பொதுவான சொல்றேன். அதிமுக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பாருங்க, அவங்க வந்து நேரோடவுன் பண்றாங்க ஊரக பகுதியில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணி அப்படி போறாங்க. திமுக வந்து அதனாலதான் திமுக உச்ச நீதிமன்றமும் போய் எப்படியாவது திருத்து நிறுத்தணும் போறாங்க. அப்படி இருக்கும்போது திமுகவாலே சமாளிக்க முடியாத விஷயம் இது. புதிதாக இப்பதான் நீங்க வந்து அமமுக வரும்போது நீங்க வந்து என்னன்னா அதிமுக தலைமை தேர்தல் வேண்டாம் சொல்ல எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, ஒரே தர தேர்தல் நடத்துங்க, பெயர் அளவுக்கு ஒரு நேம் தேர்தலுக்கும் தயார் ஆனால் வழக்கும் போடுவோம் என்று திமுக சொல்வது எதனால அப்படின்னு கேட்டா, தடுமாற்றத்தோட வெளிப்பாடு என்று 48% பேரும், நியாயமான தேர்தலுக்காகத்தான் வழக்கு போடுறாங்க அப்படின்னு 52% பேரும் கருத்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேள்வியை முன்வைத்தோம், ஊரக தேர்தலுக்கு பதிலாக முழுமையான உள்ளாட்சி தேர்தலை அஇஅதிமுக கோராதது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிற போது, அது தன்னம்பிக்கையின் அடையாளம் என்று 20% பேரும், உள்நோக்கம் கொண்டது என்று 80% பேரும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மூணாவதாக ஒரு கேள்வி வச்சோம், கிராம சபைகளை கூட்டிய கமல் உள்ளாட்சி தேர்தலை தவிர்ப்பது எதனால் அப்படின்னு கேட்டால், முழுமையாக நடக்காதனால தான் அவர் தவிர்த்துட்டாரு அப்படின்னு 27% பேரும், முரண்பட்ட நிலையை கமல்ஹாசன் எடுத்திருக்கிறார் என்று 73% பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று தினகரனை பற்றிய கேள்வி, இடைத்தேர்தல்களை தவிர்த்த தினகரன் உள்ளாட்சியில் களமிறங்குவது எதற்காக அப்படின்ற கேள்வியை முன்வைச்சோம், இருப்பை தக்க வைப்பதற்காக என்று 49% பேரும், அதிமுகவை வீழ்த்த என்று 51% பேரும் கருத்து சொல்கிறாங்க. இதற்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். இது இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாவது கொஸ்டினில் வந்து அதிமுக அரசு வந்து ஏன் உள்நோக்கத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லி, இது அண்ணன் தமிழ் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். நான் இதில் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழக தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தல் நடத்துது, உங்களைப் போலவே நாங்களும் அந்த தேர்தலுக்காக காத்திருக்கிறோம், எங்களைப் போலவே நீங்களும் காத்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த தேர்தல் நடத்துவதற்கு அரசியல் இயக்கங்கள் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கும். இது தமிழக கேள்வி என்னன்னா, நீங்க சொல்ற அதே புள்ளியிலிருந்து தான் தேர்தலுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆளுங்கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. தேர்தலில் தன்னாட்சி பெற்ற தலை ஒரு தேர்தல் ஆணையம் அந்த தேர்தலை நடத்துது. அந்த தேர்தல் திடீர்னு அந்த தன்னாட்சி பெற்ற தேர்தல் ஆணையர் இதுவரையிலும் ஒரு 20 வருஷத்தில் இல்லாத ஒரு நடைமுறையில் ஒரு தேர்தல் அறிவிக்கிறார். நல்ல கேள்வி கேட்டீங்க. நகர்ப்புற ஊராட்சிக்கு ஒரு தேர்தலே கிடையாது, முனிசிபாலிட்டி மேயருக்கெல்லாம் எலெக்ஷன் இல்லை, ஊராட்சிக்கு மட்டும்தான் அப்படின்னு அறிவிக்கிறார். கேட்டால் நிர்வாக காரணம்னு சொல்றார். என்ன நிர்வாக காரணம்னா அதை எலாபரேட்டாக அவர் சொல்லலை. 20 தேதி ஒரு சம்பிரதாயத்துக்காவது ஒரு ஆளும் கட்சி, நீங்களும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, அவங்களும் ஒரு போட்டிக்கு களத்துக்கு வர்றவங்க, நீங்களும் ஓட்டு கேட்டு வர்றவங்க, இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் அநியாயம் பண்ணிடுச்சு, ஏன் வந்து பிரித்து பிரித்து நடத்துகிறீங்க, சேர்த்தே நடத்தலாமே அப்படின்னு சம்பிரதாயத்துக்காவது அதிமுக ஒரு வழக்கு போட்டிருக்கலாம், ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாம் தேர்தல் ஆணையம். இல்லை, சம்பிரதாயமே இங்கே இல்லை. காரணம், 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்குண்டான அறிவிப்பாணையை தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அப்போது இதே காரணங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் நாடி இந்த 3 ஆண்டுகள் இந்த தேர்தல் நடைபெறாமல் இருந்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்த வழக்கு. இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல இடங்களிலே கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். கடந்த 24ஆம் தேதி முதலமைச்சர் சொல்றது அரை உண்மை. திமுக போட்ட வழக்கில் தீர்ப்பு வந்துடுச்சு, அதனால தேர்தல் தள்ளி போகல, மாறாக வேறு காரணங்களால இந்த அரசு தேர்தலை நடத்தாமல் தள்ளி போட்டது அப்படின்னு திமுக தரப்பு சொல்லிட்டு இல்லை. அதை நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் முற்றிலுமாக மறுக்கிறேன் சொல்லிட்டேன். நான் 24ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மூலமாக நடைபெற்றது. அதில் மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய ஆணையின்படி நானும் தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை துணை சபாநாயகர் அவர்களும் கலந்து கொண்டோம். அப்போது அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஆஜரானவர்கள் இந்த தேர்தலை தமிழகத்திலுள்ள உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும், அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, அது ஒரு கட்டமாக அனைத்து இடங்களுக்கும் நடத்தப்பட வேண்டும், மாறாக 2 கட்டங்களாக 3 கட்டங்களாக நடக்கின்ற போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, மிகப்பெரிய கலவரங்கள் உண்டு பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிற போது, அப்போது நாங்கள் சொன்னோம்
2006 அரை மணி நேரத்திலே சென்னை மாநகராட்சியிலே தேர்தல் நடத்தி முடித்ததை போல நாங்கள் நடத்த மாட்டோம், 5 மணி வரையிலே எங்களுக்கு தேர்தல் நடக்கும் என்ற உறுதியை நாங்கள் அவருக்கு கொடுத்தோம். இது தேர்தல் கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக்கொண்டிருக்கின்ற போதே கீழே ஸ்க்ரோலிங் போது டிவியில உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் ஆணையம் கூட்டுறப்ப எல்லா கட்சியும் கேட்டது என்ன, உள்ளாட்சி தேர்தலை முழுமையா நடத்துங்க, ஒரே நாளில் நடத்துங்க. இதுதான் பெருவாளான தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சம்பிரதாயத்திற்காகவாவது தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை கூப்பிட்டு கேட்கறாங்க. ஆமா, எந்த கட்சியும் நகர்ப்புற தேர்தலை தள்ளி வச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லலை, நாங்களும் சொன்னோம். எல்லாரும் நீங்களும் வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துங்கன்னு சொல்றீங்க. ஒரே கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்காத போது ஏன் பிரிச்சு நடத்துறீங்க, ஜனங்களுக்கு ஏன் இந்த இடையூறு அப்படின்னு அதிமுக ஏன் அதுக்கு அப்செக்ட் பண்ணல, திமுக கோர்ட்டுக்கு போன மாதிரி அதிமுக ஏன் கேட்கலன்றதுதான் இந்த கேள்வி. இல்ல, அதுதான் சொல்ல வரேன் நான். நாங்களும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு கட்டமாக தேர்தல் நடத்தினாலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. மாறாக தேர்தல் ஆணையம் எந்த முடிவு எடுத்து தேர்தல் நடத்தினாலும் தயாராக இருக்கிறது. எங்களுடைய ஒரே குறிக்கோள், உள்ளாட்சி மன்ற தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். அதற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஒரே நிமிஷம், தேர்தல் ஆணையத்தினுடைய உச்சபட்ச முடிவு அவர்கள் எத்தனை கட்டமாக நடத்த வேண்டும், எங்கு நடத்த வேண்டும், எங்கு நடத்தக்கூடாது என்று தோணலையா? நிச்சயமா கிடையாது. இடத்துக்கு தேர்தல் இல்ல, நிர்வாக காரணம் சொல்றாரு. அந்த நிர்வாக காரணம் சொல்லல, அது அவங்களோட டிஸ்கிரிஷன். அது அவங்க டிஸ்கிரிஷன், எப்படி சொல்ல முடியும்? நீ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி கேட்க வேண்டாமா தேர்தல் ஆணையம்னா? நாங்க ரெடினு சொல்லட்டுமே? ஒரு கட்டமா நடத்தினாலும் தேர்தலை சந்திக்கணும், பல கட்டங்களாக நடத்தினாலும் தேர்தலை சந்திக்கணும், நகர்ப்புறத்துக்கு தனியா தேர்தல், ஊரகத்துக்கு ஒரு கட்டத்தில் தேர்தல் அப்படின்னு பிரிச்சு நடத்தினாலும் தேர்தலை சந்திக்கணும். ஏன்னா நடைமுறையை பார்க்காதீங்க, தேர்தல் நடக்கணும்னு பாருங்க. எப்படி தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தினாலும் உங்களுக்கு வந்து உள்ளாட்சியில் பிரதிநிதி வேணும் அப்படின்னா மக்கள் நலன் கருதி அந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கணும். கோர்ட்டுக்கு போனது தப்பு அப்படின்றதான் திரு பாபு முருகவேல் முன்வைக்கிற வாதத்தினுடைய சாராம்சம். திரு பாபு முருகவேல் சொன்னார், 3 வருஷமாக திமுக வழக்கு தொடுத்ததுனால தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போச்சுன்ற ஒரு செய்தியை சொன்னார். திமுகவுடைய தலைவர் அண்ணன் தளபதி வழக்கு தொடுத்தது உண்மை, பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் தேர்தலை நடத்தினது தவறு, அறிவிப்பு செய்தது தவறு அப்படின்னு சொல்லி நீதிமன்ற ஆணைக்கு பிறகுதான் அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது. நான் கேட்குறேன், இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தை, 3 வருஷமாக நீங்கள் நேற்று ஜட்ஜ்மெண்ட்ல கூட வரையறை ஒழுங்கா இல்ல, இடஒதுக்கீடு ஒழுங்கா இல்ல, நீதிபதி கேட்ட கேள்வி நான் கேட்கல, 3 வருஷமா நீங்க என்னப்பா பண்ணீங்க? எந்த வேலையும் செய்யாம குறுகிய காலத்துல இந்த ஊராட்சிக்கு மட்டும் தேர்தல் அறிவிச்சது ஒரு கேள்விக்குறியா நாங்க பாக்குறோம். இதுல ஏதோ சம்திங் நடக்கும் போது துட்ட வச்சோ அதிகாரத்தை வச்சோ நீங்க தேர்தலை வந்து மறைமுகமா நடத்தி தேர்தல் ஜெயிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துல களத்துல இறங்கியிருக்கீங்க, இது தவறு. கிடைக்க வேண்டிய நியாயம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துல தான் அண்ணன் தளபதி கோர்ட்டுல போய் விசாரணை நடத்துச்சு. நேத்து தான் சொன்னாங்க அதே தேர்தல மீண்டும் தேர்தல் சொல்லியிருக்கீங்க, புதன்கிழமை விசாரணை வரப்போது. எனக்கு தெரிஞ்சு சார், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இவங்க இந்த அரசாங்கத்து மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார், நிச்சயமா. இல்ல, வரும்போது பார்க்கலாம். நீதிமன்ற தீர்ப்பை வந்து அவமதிச்சா இல்லையான்றது நீங்க திரும்பவும் அவங்க முன்வைக்கக்கூடிய கேள்வி. அதிமுகவுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கு, அதுக்கு வந்து இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தை நாம கேள்வி கேட்க கூடாது. தலைமை தேர்தல் ஆணையர், தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரோ அதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு மக்கள் பணியாற்றுவதற்காக உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் போட்டிக்கிட்டு இருக்கணும். நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகாததுக்கு அதுதான் காரணம், போனவர்களும் போயிருக்க கூடாது. இது வந்து தவறான, நீங்கள் சொல்ற வாக்கியமே தவறு. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு சரியா நீங்க கொடுக்கல, மாவட்டத்தை பிரிச்சிருக்கீங்க, வரையறை சரியா பண்ணல அப்படின்ற காரணத்துக்காக கோர்ட்டில் போய் வாதாடி
நீதிபதிகள் கேட்ட கேள்வி அவமானமா இருக்கு. இந்த அரசாங்கத்தை பார்த்து, தேர்தல் ஆணையத்தை பார்த்து, நியாயப்படி தேர்தல் ஆணையர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்டிருக்கணும், தவறு நடந்துருச்சு, அதிகாரிகள் குழப்பிட்டாங்க, நாங்க தவறான ஒரு செய்தியை விட்டுட்டோம், முறைப்படி நாங்க தேர்தல் நடத்துறோம் சொல்லியிருந்தா இந்த அரசை நாங்க பாராட்டி இருப்போம். மீண்டும் மீண்டும் நீங்க தவறு பண்ணிக்கிட்டே போனா புதன்கிழமை நிச்சயமா உச்ச நீதிமன்றம் கொட்டு போடும், நியாயம் கிடைக்கும். உள்ளாட்சி தேர்தல் நடந்து சந்தேகம் வருது. இப்ப இந்த தேர்தல் அதுக்கு பிறகு 4 மாசத்துக்குள்ள ஊரக அந்த 9 மாவட்டத்துக்கு டீலிமிட்டேஷன் பண்ணி நடத்துங்கன்றாங்க. அப்போ ஏப்ரல் வரலையும், அப்ப ஜனவரி 2 அடுத்த தேர்தல். நிர்வாக காரணங்கள்லாம் தலைமை தேர்தல் ஆணையர் கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஏப்ரல்லே நடத்த போறாரா, அதுக்கப்புறம் 3 கழிச்சு நகர்ப்புற ஊராட்சிகளுக்கு தேர்தல் நடத்த போறாங்களான்னு தெரியல. அப்போ உள்ளாட்சி தேர்தல்ன்றது ஏறத்தாழ ஒரு திருவிழா மாதிரி 1 முழுக்க இப்போ தொடங்கி, இப்போ தலைவர்கள் பிறந்தனால தான் 100 விழாலாம் 1 தொடங்கி அடுத்த வருஷம் வரையும் நடத்துவாங்க. அது மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் தவண முறையில் ஒரு நெடுங்காலம் இல்லை, இது உங்களோட எதிர்பார்ப்பா கவலையா? இப்படிதான் நடக்க போகுது இல்ல, அது 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 எதிர்பார்ப்பு இல்ல. நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போ டிசம்பர்ல இந்த தேர்தல் நடந்துருது, 4 டீலிமிட்டேஷன் முடிச்சு அந்த 9 மாவட்டத்துக்கு நடத்துங்கன்றாங்க. நான் தீர்ப்பு தான் சொல்றேன். இல்ல, 4 வந்து ஒரு டெட் லைன் தான். சரி, இப்போ நம்ம 3 டிசம்பர் 2 உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லணும், எப்ப இப்ப நீங்க தேர்தல் நடத்த போறீங்க, உங்களோட அட்டவணையை கொடுத்தணும்னு சொல்லி தமிழக தேர்தல் ஆணையம் வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லுது. மாறாக உச்சநீதிமன்றம் 2 வேணாம், 13 வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது. நாங்கள் 2 நம்ம சொன்ன மாதிரியே 2 நம்ம வந்து தமிழக தேர்தல் ஆணையம் அங்கே சொல்லிட்டாங்க. அப்போ அது அது பிரகாரம் அன்னைக்கு ஒரு ஆர்டர் பிறப்பிச்சாங்க. அந்த ஆர்டர் பிறப்பிச்சது பிறகு நம்ம இந்த தேர்தல் ஆணையத்தை நம்ம சந்திக்க வந்தோம். இப்போ திரும்பவும் உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு புதிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. அந்த உத்தரவு பிரகாரம் தான் இப்போ திரும்ப நேற்று கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு தேர்தல் அட்டவணை. அப்படி இருக்கின்ற போது தேர்தல் ஆணையத்தினுடைய கவலையாகத்தான் இது இருக்க வேண்டியது. எப்ப தேர்தல் நடத்தணும், எவ்வளவு காலத்துக்குள்ள தேர்தல் முடிக்கணும், எவ்வளவு காலத்துக்கு நம்ம கவலைப்பட வேணாமா? உள்ளாட்சி அமைப்புகள் வரணும், நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நமக்கு ஒரு மேயர் வேணும், கவுன்சிலர் வேணும், நம்ம பிரச்சனைகளை சொல்றது நமக்கு வேணும், நிச்சயமா இருக்கும். நம்மளுடைய கவலை இல்லாம இருக்கலாம், தேர்தல் ஆணையர் கவலை இல்லாம இருக்கலாம், நம்ம வந்து ஒரு கன்சர்ன் சிட்டிசன்ஸ் இல்லையா? பிகாஸ் தி மேட்டர் பெண்டிங் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் நீங்க நம்ம எதிர்பார்க்கறோம் 4 இல்ல, அப்படி எல்லாம் பண்ண முடியாது. வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல இப்ப நடத்தாதீங்க, நீங்க எப்பனால நடத்திக்கீங்கன்னோ நடத்தியே ஆகணும்னு எதுவும் சொல்லல, சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையத்தோட டிஸ்கிரிஷன், எக்ஸாக்ட்லி. தேர்தல் ஆணையம் எப்ப சரி வரணும் யாருக்கும் தெரியல, உச்சநீதிமன்றம் சொல்ல முடியாது. அதை அதுதான் சொல்ல வரேன் நான். சி, நான் எங்களுக்கு வந்து உள்ளாட்சி 9 மாவட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க இல்ல, அதுதான் சார். எங்களுக்கு வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து உடனே நடத்தணும், நிறைவாக இவரை கேட்கணும். மக்கள் வந்து சொன்ன வாக்கு பார்த்திருப்பீங்க, கிராம சபைகளை கூட்டி உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்பெறணும்லாம் பேசக்கூடிய திரு கமல்ஹாசன் உள்ளாட்சி தேர்தலை தவிர்த்திருப்பது ஏன்னு கேட்டால் அது முழுமையாக நடக்காதனால அப்படின்னு சொல்கிற இந்த வாதத்தை பெரும்பாலானோர் ஏற்கவில்லை. 1/3 75% பேர் வந்து இது ஒரு முரண்பட்ட நிலை, கமல்ஹாசன் வந்து எடுத்திருக்கக்கூடிய நிலை, மக்கள் நீதி மையத்தின் நிலை வந்து முரண்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, டிசப்ரூவ் பண்ணுறாங்க. இல்லை, அது வந்து நாம் சொன்னதுக்கு இதுக்கு முரண்பட்ட மாதிரி அவர்கள் தோற்றம் பிழை தான், அது தோற்றமாகி தான். அது மாறுபட்ட நிலை என்பது எதுக்கு எடுக்கப்பட்டதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த உள்ளாட்சி தேர்தலை பற்றி எங்களுக்கு சரியான அனுமானம் இல்லை, அது ஒரு தோற்ற அவங்க மூலிமா நடத்தலை. இது எல்லாம் தாண்டி இந்த கேள்வியை கூட சர்வே எனக்கு இல்லை, நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆரம்பத்துலேருந்தே விஜயகாந்த் துணிச்சல் துணிச்சல் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, அதுக்கான பதிலை வந்து நீங்கள் கேட்கலை. இதான் நானே சொல்கிறேன், விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த ஜெயலலிதா அவர்களையும் கலைஞர் எதிர்த்து கட்சி ஆரம்பித்து வந்ததே ஆட்சி மாற்றத்தையும் அதிகார மாற்றத்தையும் கொண்டு வரத்தான்.
அப்போ அப்போ துணிச்சலாக முதல்ல தொண்டர்களை இறக்கி விட்டார், அப்புறம் அவரே இறங்கினார், நல்ல ஒரு கௌரவமான ஓட்டுப்பதிவிலும் ஆனார். அதே மாதிரி ஒரு துணிச்சலாக அவர் முடிவெடுத்தார், யாரை எதிர்த்து வந்தாரோ அவங்களுடைய ஒரு கூட்டணி வச்சு அவருடைய துணிச்சல்கள் ஒரு வகையில் அசத்து துணிச்சலாக இருந்த காரணத்தால் தான் அவர் நோக்கத்தை விட்டு அவர் விலகி போக வேண்டிய கட்டாயம் வந்தது. இன்றைக்கி அதே கட்சியோட குறைந்தபட்ச உற்பத்தியில் கூட்டத்தில் இருக்கார். நாங்கள் நோக்கம் அதை அல்ல, வரி சரியாக மாற்றம் பண்ணால் எங்களுடைய வியூகங்கள் சரியாக வகுக்கப்பட வேண்டும். அப்போ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கும் பொழுது நேற்றையதிலிருந்து சில மாறுபட்ட முடிவு எடுக்கப்படும். இது முரண்பட்ட நிலை, மாறுபட்ட நிலை. இந்த தேர்தலை சந்திப்பது பற்றிய கருத்து என்பது இப்போதைக்கு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான். இல்லை, உங்களுக்கு வந்து விஜயகாந்த் வந்து ஒரு பிரசிடென்ட்டை செட் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால், இல்லை அது வந்து அசட்டு துணிச்சல்னு சொல்கிறீங்க. நிச்சயம் அசட்டு துணிச்சலால் அந்த கட்சியினுடைய தேமுதிகவில் ஆயிரக்கணக்கானவங்க கவுன்சிலராக ஒன்றிய 29 எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட அவங்களுக்கு கிடைச்சது. அடுத்த தேர்தல் அவங்களுடைய நிலை என்ன? அரசியல் செய்தவர் ஒரு கட்சியோட சமரசம் செஞ்சு அதிமுக கூட்டு சேர்ந்தது அன்றைக்கும் விமர்சிக்கப்பட்டது. நாளைக்கு அந்த கட்சியை பத்தி வரலாறு யார் எழுதினாலும் அந்த முடிவு வந்து வீரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு விவேகம் முக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உங்க விவேகம்ன்றது ஓட்டு பெட்டி வருது ஓட்டு போட வாங்கன்னு சொல்லலாம், உங்க விவேகம் வந்து களத்துக்கே வராம போறதுக்கு தலைவர் வந்தாரோ அதை நிறைவேறதுக்கு சரியான வழி என்பதுதான் உண்மை. அப்படித்தானா? அரசியலுக்கு வந்து ஒரு செய்யும் போது அது மாற்றத்துக்காக தான் வராங்க. நீங்க வந்து இந்த மாற்றத்தை வந்து தினகரன் ஏற்படுத்துவார், மற்றவங்க ஏற்படுத்துவாங்க எதிர்பார்க்க முடியாது, அவங்களால முடியாது. மாற்றம் வந்து ஒரே நாள்ல ஒரு இரவுல நடக்கிறது இல்ல. மாற்றத்திற்கான விதை உள்ளாட்சியில வரலாம்ல. இப்ப நீங்க வந்து சிறந்த வேட்பாளர்களை எடுத்து போடுறீங்க, உங்களுக்கு மக்கள்கிட்ட அபரிமிதமான ஆதரவு இருக்குன்னா அது 3 கட்டமாக நடந்தாலும் 4 கட்டமாக நடந்தாலும் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கும் மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, திமுகவையும் மக்கள் வந்து தோல்வியை கொடுத்துட்டாங்க, எங்கெங்கு பார்த்தாலும் மக்கள் நீதி மையம் வெற்றி பெற்றது அப்படின்னு ஒரு தேர்தல் செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா தமிழகத்தில் இருக்காதா? அதுக்கான சூழல் அந்த மாற்றத்திற்கான விதை அந்த உள்ளாட்சியில வந்து ஊன்றுனது மாதிரி ஆகாது. அந்த வாய்ப்பு அதை பார்க்க முடியாதா? ஒரு சேலஞ்சா ஏன் பார்க்கணும்? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்க முடியாதா? இரண்டு உள்ளாட்சி தேர்தல் நியாயமாக நேர்மையா நடந்தது. முதல்ல 96 பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திட்டங்களை அமல்படுத்திய பிறகு நடந்த அக்டோபர் 1986 நடந்தது, அதற்கப்புறம் 2001 நடந்தது. இது ரெண்டு தேர்தல் நியாயமான முறையில் நடந்தது. அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே பூத் கேப்சரிங் அது இதெல்லாம் என்ற ஆளுங்கட்சி எங்க இருக்கோ அவங்களுக்கு சாதகமாக நடத்தப்பட்ட தேர்தல்கள். இதுல வந்து இவர்களுடைய தம்முடைய இதை காமிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒன்னு செய்ய அவங்களால வந்து சக்சஸ் ஆக முடியாது, ரெண்டு பேராலையும் சக்சஸ் ஆக முடியாது. இதுதான் நிதர்சனம். இதுதான் ரெண்டாவது அதிமுக கிராம சபையை வந்து உள்ளாட்சி தேர்தல் ஆட்சியை பிடிச்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் கொடுத்து அவங்களுக்கு அதிக நிதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிராம சபை நடத்தலாம். கிராம சபை நடத்தி அமைப்பு இல்லாத நேரத்தில் கிராம சபை நடத்த வேண்டிய அவசியம் சொல்லப்படல. கிராம சபை கட்டாயம் நடந்து நடந்தாகணும். அதுக்கு உள்ளாட்சி அமைப்பு யாருக்கான அதிகாரிகளே போதுமானதான். அதுதான் நடந்தது. அந்த கிராம சபையை ஊக்குவிக்கிறதுக்கும் உள்ளாட்சிகளுக்கு பெரிய சம்பந்தம் கிடையாது. இது வேற சார், உள்ளாட்சி அமைப்பு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உள்ளாட்சி அளவுல கிராமத்து வரலையும் கீழ்மட்ட ஜனநாயகம் போகணுன்றது அங்க அதிகாரி ஆண்டு கொள்ளலாம். இங்க கவர்னர் ஆட்சி பண்ணிட்டு போலாமே. அதான் சொல்றேன், கிராம சபைங்கிற அமைப்பு வேற, அது ஏன் அவங்க நிறுத்தல? அவங்க எதிர்பார்க்கிற அந்த நியாயங்கள் வந்து இன்னைக்கு இந்த தேர்தல் நடத்தின பிறகு நடக்கும் நினைச்சா எதிர்பார்க்க முடியாது. கிரெக்ஸ் வந்து ஒரு கட்சிக்கு பலம் இருக்கா இல்லையான்றத பரிசோதிப்பு பார்ப்பதுன்றது இது இலங்கை தேர்தல் ஆணையம் நடத்துற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்ன்றது வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் உதமணல் பொருத்தமா இருக்காது. அது வந்து நாட் அப்ளிகபிள். ஏன்னா இப்ப இன்னைக்கான கால சூழல் அப்படிதான் இருக்குது. அதிமுக ஒரு குருட்டு தைரியத்தோட ஒரு பஞ்சாயத்து அவங்களுக்கு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ், இடைத்தேர்தல் ஜெயிச்ச மாதிரி நம்ம ஜெயிச்சிடலாம்னு ஒரு தைரியத்துல போறாங்க. எனக்கு என்ன கவலைன்னா இவங்க எதுக்காக இந்த உள்ளாட்சி நடத்துறாங்கன்னா நமக்கு தேவையான வர வேண்டிய நிதி, அந்த உள்ளாட்சி நிதி வர வேண்டும் அப்படிங்கிறத நடத்துறாங்க. ஒருவேளை ஜெயித்து வந்தால் பத்திரமாக அந்த நிதியை பெற்று தருவார்களா இல்லையா அதுக்கான கமிட்மெண்டையாவது கொடுங்க, அதை மிஸ் பண்ணாதீங்கிறது என்னுடைய கவலையா இருக்கு. சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்கணும், தினகரன் அவர்கள் உள்ளாட்சியில் களமிறங்கிறது பற்றி கேட்கும்போது அதிமுகவை வீழ்த்துறதுக்கா இல்லை தங்களுடைய கட்சி ஒன்று இருக்குது அப்படின்னு அதை தக்க வைக்கிறதுக்கா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம். அதுக்கு பெருவாரியானவர்கள் வந்து சமதளத்தில் தான் அதுக்கான பதிலை தந்திருக்காங்க. ஏறத்தால 50-50
அதிமுகவை வீழ்த்துறது அப்படின்றத பாதி பேர் தான் ஏற்கிறாங்க, மீதி பேர் இப்படி ஒரு கட்சி இருக்குது, அந்த இருப்பை தக்க வைப்பதற்கு இந்த வாய்ப்பு, அந்த கட்டாயத்தில் போட்டிடுறார் அப்படின்ற ஒரு துணி அதில் இருக்குது. சமீபத்தில் 5ஆம் தேதி அன்னைக்கு புரட்சித்தலைவி அம்மாவோட நினைவு நாள் நடந்தது. ஆளும் கட்சியும் அதில் கலந்துக்கிட்டாங்க, நாங்களும் கலந்துக்கிட்டோம். ஊடக செய்தியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் இருப்பை நாங்கள் எந்த அளவுக்கு தக்க வைத்து கொண்டிருக்கோம் என்பதற்கு அன்றைக்கி வந்த தொண்டர்களுடைய கூட்டமே ஒரு சாட்சி. ட்விட்டரில் பதில் சொல்கிறது அவங்களோட இஷ்டம், நான் அதை குறை சொல்லு. எங்கள் இருப்பை நாங்கள் எப்படி தக்க வைத்து கொண்டிருக்கிறோம், தொண்டர்கள் எந்த அளவுக்கு எங்கள் பக்கம் இருக்கிறாங்களுக்கு பல உதாரணம் சொல்லலாம். நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன். ஸோ எங்கள் இருப்பை மக்கள் மதியில் நாங்கள் தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், தொண்டர்கள் எங்கள் பக்கம் பலமாக நிற்கிறாங்க. சகோதரர் பாபுவேல் முருகன் ஒரு கருத்தை சொன்னார், தேர்தல் ஆணையத்தில் போய் நாங்கள் எப்படி தலையிட முடியும்னு. திருப்பரங்குன்றம் தேர்தலில் ரெட் அலர்ட்டை சீஃப் செக்ரட்டரி சொல்லி அந்த தேர்தலை நிறுத்துறாங்கன்னா அப்போது கவர்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குன்னு தோடுத்தானே தேர்தல் ஆணையம் தேர்தலை நிறுத்துறீங்க. ரெட் அலர்ட் கார்டுக்கே நீங்கள் தேர்தல் நிறுத்தும் போது ஏன் நீங்கள் போய் தேர்தல் ஆணையத்தை சொல்லக்கூடாது? நாங்கள் ஒரு 2 மாதம் எங்கள் 3 வருஷம் நீங்கள் தேர்தல் நடத்தலைங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க, ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் வரையறையெல்லாம் முடிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்தை சொல்லக்கூடிய ரைட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது சார். இது மக்களுடைய தேர்தல், மக்களுக்காக நடத்தப்படுற உள்ளாட்சி தேர்தல், அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் எல்லாம்? நீங்கள் கோரிக்கையை வைக்கலையே, நீங்க வச்ச பிறகுதான் அவங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கல நீங்க சொல்ல முடியும். நீங்க கேட்கவே இல்லையே. நன்றி. கேட்கறதுக்கு முன்னாடி அதை எப்படி அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எங்கள் இருப்பு மக்களிடத்தில் பலமா இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை உள்ளாட்சி தேர்தலில் பெறுவோம். நிறைவு செய்யலாமா? நிறைவு கருத்து சொல்லுவோம். அதாவது இந்த திருமோகனாக தான் சொல்கிறேன் நான், தேர்தலை நடத்துவது எத்தனை கட்டங்களாக நடத்துவது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் எந்த நேரத்தில் வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடியிருப்பது நிச்சயமாக அவர்களுக்கு பின்னடைவாகத்தான் இருக்கும். மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் தேர்தலை விரும்புகிறார்கள் வாக்களிப்பதற்கு. எனவே மக்களை வாக்களிப்பதற்கு சுதந்திரமாக விடுங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்டுக்கொள்கிறேன். திரு தங்க தமிழ்ச்செல்வன், சுருக்கமான நிறைவு. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அதிமுகவினுடைய கைப்பாவையாக போயிருச்சு, அப்பட்டமாக தெரியுது. அது தன்னிச்சை அமைப்பாக தேர்தல் ஆணையமாக இருக்கிறதா தெரியல. நிச்சயமாக வந்து நாளைய மறுநாள் உச்சநீதிமன்றம் சரியான கொட்டு போடும்ன்றதை எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். சரி, என்ன நடக்கும்? நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். நன்றி. என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம், நாளான்னைக்கு வரும். ஆனால் வேட்பு மனு தாக்கல்றது தொடங்கிடுச்சு. அடுத்து எந்த கட்சி எந்த பலத்தை பெற போறது? நாளை ஓட்டு போட போறோம், அதுக்கு முதல்ல லைட்டே தேர்தல் நிறுத்தலையா? தேர்தல் ஆணையம் அது டெல்லி தேர்தல், அது டெல்லி தேர்தல் ஆணையம், அது மத்திய அது மாநிலம் பிரிச்சு பேசிக்க வேண்டியதுதான். பாப்போம். உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், இது கேட்டும் பாருங்கள்.